அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். சந்தான பாக்கியம், சிம்ம லக்னத்துக்கு குரு எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தபடியாக கன்யா லக்னம், லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சனீஸ்வரன். இந்த கன்யா லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போது பொதுவாக எல்லா லக்னங்களுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு வீட்டுக்கு சுப ஆதிபத்தியமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வீடு சுப ஆதிபத்தியம் இல்லைன்னாலும் அது வந்து ஒரு மறைவிடமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திற்கு ஐந்தாம் இடம் வந்து முழுமையாக ஒரே ஒரு இடம் சிம்மம் சூரியன். ரிஷபத்துக்கு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்து அதிபதி தனாதிபதியாக இருக்கார், அதனால் வந்து எந்த தொந்தரவும் கிடையாது. மிதுனத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அது வந்து பெரிய பாதகம் கிடையாது. பன்னிரெண்டாம் இடம்ன்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம் குழந்தைகள் மூலமாக அவங்க வந்து செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும், வெளிநாடு போக வேண்டியது இருக்கும், அல்லது சுகங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நிறைய காரகத்துவங்கள் வரும். அதுக்கப்புறம் கடகத்துக்கு ஐந்தாம் இடம் முழுமையான இன்னொரு சுப ஆதிபத்தியம் பத்தாம் இடமாக வருது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கார். அதனால் நம்ம வந்து சிம்ம லக்னத்தை பற்றி பார்க்கும்பொழுது சிம்ம லக்னத்துக்கு குருவுடைய நிலையை வந்து ரொம்ப நம்ம வந்து தெளிவாக ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போது ஐந்து கூடியவர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் ஆறு கூடியவரும் பலமாக இருக்கார்ன்னு அர்த்தம். அதாவது ஆறாம் இடத்துக்கு அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய இன்னொரு சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கார். அப்போது ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை ஆறாம் வீட்டு அதிபதின்ற முறையில் அவர் பலம் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். அதனால் சிம்ம லக்னத்துக்கு குருவுடைய நிலையை எப்படி வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஆராய்ஞ்சு பார்க்கணுமோ, ஒரு முடிவு எடுக்கணுமோ, அதே மாதிரி கன்யா லக்னத்துக்கும் சனீஸ்வரனுடைய நிலையை வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஆராய்ந்து முடிவெடுக்கணும். அந்த சனீஸ்வரன் வந்து பலம் குறைவாக இருந்தார்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மருந்து மருத்துவம் மூலமாக குழந்தை பிறக்கணும், அப்படி இல்லைன்னா குழந்தை பிறக்கும்போது இந்த விஷயங்கள் நடக்கணும், அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் நோய் வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து பொதுவான பலன் தான். நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரைக்கும் பார்க்குறோம். இந்த லக்னத்துக்கு இந்தந்த ஸ்தானங்களுக்கு இந்த இடங்கள் வந்து ஆதிபத்தியமாக வருது, அதுக்கு காரகத்துவங்களாக இந்த கிரகங்கள் இருக்குது, அப்போ இந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு இருக்குன்ட்டு. அது ஜாதகத்தில் முழுமையாக சுப அளவில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலனும், ஜாதகத்தில் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பலம் குறைவாக இருக்கும்போது பிரச்சனைகளும் ஏற்படும். நல்ல பலன் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பலம் குறைவாக இருந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடியவங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கன்யா லக்னம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சனீஸ்வரன் சுய ஜாதகத்தில் பலம் குறைவாக சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து சனீஸ்வர பிரீத்தி, சனிவாரங்களில் அவங்க வந்து விரதம் இருக்கிறது. பொதுவாக சனிவார விரதம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விரத நாளாகவே அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படி வந்து நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமி சங்கடாதி பிரதோஷம் அப்படி சொல்கிறோமோ, அது மாதிரி சனிக்கிழமை கூட வந்து அவங்க வந்து ஒரு விரத நாளாகவே, சனிக்கிழமையில் வந்து எந்த ஒரு விசேஷமான நாளும் வரலன்னா கூட சனிக்கிழமையே அவங்க வந்து ஒரு விரத நாளாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. சனிக்கிழமைன்னும் போது எல்லோருமே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தாங்க, நான்வெஜ் சாப்பிட்றது தவிர்த்தாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அந்த காட்டில் செஞ்சாங்க. இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைப்பிடிக்கிறது தவறிட்டோம். அதனால் கன்யா லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் சனீஸ்வரனை பலப்படுத்துறதுக்காக வாழ்நாள் முழுவதும் எப்போதுமே சனிவாரம் வந்து அவங்க வந்து விரதம் இருக்கிறதுக்கு உண்டான நாளாக தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு சனீஸ்வரன் பலமாகி நல்ல அருள் புரியும் போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அவங்களுடைய புத்திர ஸ்தானம், இந்த விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய ஆறாம் இடம் சொன்ன அசுப பலன்கள் ஏற்படாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து கடன், அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு, எதிரிகள் போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சஷ்டி நாட்கள், சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள், சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் போன்ற சனிக்கிழமையில் என்ன விசேஷம் வந்தாலும் அதுலேருந்து ரொம்ப ஈடுபாடு எடுத்துகிட்டு நல்லபடியாக விரதம் இருந்து அதை அனுஷ்டிக்கலாம். அதுக்கப்புறம் முடியும் போதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறுக்கு அவங்க போயிட்டு வரலாம்.
போயிட்டு வரும்போது அவங்களுடைய அந்த சந்தான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு வந்து நற்புத்திர பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் கன்யா லக்னத்துக்கு அப்புறம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சனீஸ்வரனே வராரு. ஆனால் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபத்தியம் ஆகிறாரு. அப்போது நான்காம் இடம் சொல்கிறது முழு அசுபஸ்தானம் கிடையாது, அர்த்தாஷ்டமம் சொன்னாலும் அது வந்து கேந்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. அப்போது கேந்திரம்ல அசுபர்களுக்கு கேந்திரம் ஆதிபத்தியம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது அது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வீடு வாகனம் உண்டான ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் துலா லக்னம் இருக்கிறவங்களுக்கு சனீஸ்வரன் வந்து முழு யோகக்காரகனாக வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் துலா லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனீஸ்வரன் வந்து அதி நட்பு நல்ல முழுமையான நட்பு கிரகமாக இருக்கார். அப்போது துலா லக்னம் இருக்கிறவங்க தன்னுடைய ஐந்தாம் வீட்டுக்கு உண்டான சனீஸ்வரன் சுயஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டார்னா அவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக எல்லா சுக சந்தோஷங்கள் சொத்துக்கள் எல்லா வைபவங்களும் அவங்களுக்கு நடக்கும். தொடர்ந்து துலா லக்னம் இருக்கிறவங்க தன்னுடைய புத்திரஸ்தானத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தை நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். இதில் பௌர்ணமி விரதம். பௌர்ணமி விரதம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய முறைகள் என்ன, என்னென்ன சுவாமிக்கு விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், விதியை மதியால் வெல்லலாம். நம்மலாம் வந்து நினச்சிட்டு இருப்போன்னா நம்ம வந்து மதியன்னு சொன்னால் புத்தி, நம்ம வந்து நிறைய படித்து ரொம்ப அறிவாளியாக ஆகிட்டோம் இப்போது, அதனால் அந்த புத்தியை கொண்டு நம்ம விதியை வந்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பெரியவங்க சொன்ன விஷயம், மதி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சந்திரனை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதின்னு இருக்கு. அப்போது ஜாதகத்தில் உன்னுடைய விதி, உன்னுடைய கட்டங்கள், கிரகங்கள் சரியாக இல்லை, நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாலும் மதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய பலத்தினால அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுதலை ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் இந்த பழமையை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதை எப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் உடல் காரகனாக இருக்காரு. அப்போது நமக்கு வந்து அவர் வந்து மனோகாரகனாகவும் இருக்கார். ஏன்னா சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் ராசி. ராசின்றது உடல், லக்னம்ன்றது உயிர். அப்போது உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சந்திரன் அதிபதி, அவருடைய காரகம் வந்து மனோகாரகன், அதனால் மனசுக்கும் அதிபதி. அப்போது சந்திரன் வந்து பலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடல்லையும் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மனசும் சங்கடப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்முடைய மனதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்குது. வள்ளுவர் சொல்கிறாருன்னா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வும் சொல்கிறார். அந்த உள்ள மனசில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். நம்ம கெட்ட விஷயங்கள், நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களே, நம்ம தாழ் மனப்பான்மை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால் முன்னேற முடியாது, எந்த விஷயமும் நம்ம கிடைக்காது. நம்முடைய கஷ்டம், நம்முடைய உடல் உபாதைகள், நமக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மனசில் நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கணும். இதை வந்து நம்ம நடைமுறையில் லாஜிக்காக பார்க்கும்போது நம்ம நினைக்காத யோசிக்காத எந்த விஷயங்களுமே நம்ம வந்து அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்னா சராசரியாக இருக்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணுவார்னா, அதிகபட்சம் தனக்கு ஒரு வாகனம் வேணும், இரண்டு சக்கர வாகனம் வேணும், இல்லைனா ஒரு ஃபோர் வீலர் கார் வேணும், ஒரு வீடு வேணும், இவ்வளோ தான் ஆசைப்படுவார். ஒரு ஹெலிகாப்டர் வேணும், ஏரோப்ளேன் வேணும் ஆசைப்பட மாட்டார். கடலுக்கு வந்து வெளிநாட்டில் போய் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். அப்போ அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அது வந்து அமையாது. அதை நினைக்கிறவங்க, அதை ஆசைப்படுறவங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். அதனால் பேராசைன்றது வேறு, நம்ம வந்து ஒரு லட்சியம் கொள்கையாக வச்சு அதுக்காக உழைக்கிறதுன்றது வேறு. அதனால் மனசில் நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் பொழுது, நல்ல விஷயங்கள் நம்ம யோசிக்கும் பொழுது அதை நோக்கி நம்ம போகிறோம். மனசில் கெட்ட விஷயங்கள் உற்பத்தி ஆகும்போது, கெட்டது நினைக்கும் போது அதை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ பலன்கள் முடிவுகள் அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த பௌர்ணமின்னு சொல்கிறது இந்த மனோகாரகன், மனசை குறிக்கக்கூடிய ஒருவர். அப்போது நம்முடைய மனசு நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும், வேலை செய்யணும், நல்ல விஷயங்கள் சிந்திக்கணும் போது பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது மனசு பலப்படும். அதே மாதிரி நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்காகவும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் தீரும், உடல் வந்து ஆரோக்கியம் சித்திக்கும் சொல்கிறாங்க. இந்த பௌர்ணமிக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பௌர்ணமியை நம்ம அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய நாட்களை வந்து நடைமுறையில் கூட பார்க்கலாம். அதில் இயற்கைகள் பஞ்சபூதங்கள் கூட வித்தியாசப்படும். பௌர்ணமி அன்னைக்கு பிரகாசமாக அந்த வெளிச்சம் இருக்கக்கூடியது, அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்குது, கடல் வந்து உள்வாங்குது, அதிகமாக வந்து கொந்தளிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கணும்னா, விசேஷம் என்னென்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து நம்ம ஒரு பிரதோஷ விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பார்த்தோம்.
மேற்கொண்டு சஷ்டி விரதம் அது மாதிரி வந்து நிறைய விரத நாட்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு விரதமும் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு அந்த விரத நாள் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு கோவிலில் அந்த விரதத்தை அந்த பூஜையை கொண்டாடுவாங்க. இப்போ சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லும்போது விநாயகருக்கு அது பிரீத்தியாக இருக்கும், விநாயகர் கோவில் சிவாலயங்கள் அது விசேஷமாக இருக்கும். அது மாதிரி பிரதோஷம் சொல்லும்போது சிவாலயங்களில், ஆனால் பௌர்ணமின்னு சொல்லும்பொழுது மூன்று விதமான கோயில்களில் விசேஷமாக இருக்குது. எப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பௌர்ணமின்னு சொன்னால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவாலயங்களில் சிவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பாள் பார்வதி இவங்களுக்கு விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து சந்திரசேகரன் சொல்கிறோம் சிவன், அதனால் சிவனையும் கூட பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த அம்பாளோட சேர்த்து பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி வைணவஸ்தலங்களில் சத்யநாராயண விரதம் அப்படின்னு சொல்லி பௌர்ணமி நாட்களில் சாயந்தரம் மாலை நேரங்களில் சந்திரன் உதயமானதுக்கப்புறம் அந்த சத்யநாராயண பூஜை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சந்தான பாக்கியத்தை பெறுறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிக்கிட்டு எல்லா வளங்களையும் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அம்பாள் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய இப்போ கிராம தெய்வம், வன தெய்வம், காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் மட்டும் இருக்கக்கூடிய அம்மன் சொல்லும்போது கருமாரி அம்மன், பவானி அம்மன் அப்படிலாம் சொல்கிறோம், நாகாத்தம்மன்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி அம்மன் மட்டும் தனியாக இருக்கிற சன்னதிகள்லையும் கூட இந்த பௌர்ணமி வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க, பௌர்ணமி நாட்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து நம்முடைய இந்து மதத்தில் இந்த விஷயங்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ்னு சொல்கிறாங்க, அவங்க கோயிலெல்லாம் கூட பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி பௌர்ணமி வந்து எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்முடைய இந்த பௌர்ணமி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னு பார்க்கும்பொழுது சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசிகள் இருக்கவங்க, கடக ராசி இருக்கிறவங்க, சந்திரன் சம்பந்தப்பட்ட லக்னம் கடக லக்னம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சந்திர திசை நடக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி விரதம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். சிவாலயங்களில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சேர்த்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம். அது மாதிரி தனியாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் விசேஷமான அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள்லாம் செய்யலாம். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கலாம். மேற்கொண்டு கிரிவலம், கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக வந்து இப்போ ரொம்ப நிறைய பேர் போகிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, தொடர்ந்து போகிறாங்க போகிறவங்க. மேற்கொண்டு புதிதாக நிறைய பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன், இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி போகிறாங்க. அப்போது பௌர்ணமி வந்து நிறைய ஆலயங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு வைபவமாக இருக்குது. அந்த விரதத்தை வந்து நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு எப்படிலாம் இருக்கணும், அதனுடைய பலன்களை அடையணுன்றதை நாளை பார்க்கலாம்.